வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IRF Z44 அண்ட் மாஸ்ஃபெட் ஒன்று, 10K ரெசிஸ்டர் ஒன்று, 100UF கெப்பாசிட்டர் ஒன்று, 3.5mm ஜாக் ஒன்று, ஒரு 9V பேட்டரி, அதோட கேப். ஃபஸ்ட்டு நம்ம ஆடியோ ஜாக் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த 3.5mm ஆடியோ ஜாக். ஸோ இது அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பெரிய பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, மிச்ச ரெண்டு பின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஆடியோஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பின் எடுத்துக்கலாம். ஒரு ஒயர் எடுத்து அந்த சின்ன ரெண்டு பின்னையும் ஒட்டுக்காக கனெக்ட் பண்ணி அதை சால்டரிங் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஆம்பிளிஃபையர் பண்ணும்போது ஒரு ஸ்பீக்கர் வச்சு தான் பண்ணுறோம், அதனால் லெஃப்ட் அண்ட் ரைட்டை மெர்ஜ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அதில் கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை சால்டரிங் வச்சிடலாம். இந்த ஒயர் கனெக்ட் பண்ணும்போது கிரவுண்ட் பின்னுக்கு டச் ஆகக்கூடாது. ஸோ சால்டரிங் பண்ணியாச்சு ஒரு ஒயர். இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பின்னுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பெரிய பின்ல இன்னொரு ஒயரை இன்சர்ட் பண்ணி அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணி அதே மாதிரி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி நீட்டாக சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இதை கேப்பை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாஸ்ஃபெட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த மாஸ்ஃபெட்டுன்னு சொல்லுவாங்க, இதை வந்து டிரான்சிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பின்ஸ் எல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்ஃபெட் அப்படின்ற அந்த வேர்டோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஆக்சைடு செமி கண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் 10K ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை இந்த ரெசிஸ்டரை வச்சு அந்த லாஸ்ட் அதாவது ஃபஸ்ட்டு 2 pins வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு சைடும் நல்லா சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் பின், அதாவது பாசிட்டிவ் அப்படின்னா கெப்பாசிட்டரோட பெரிய பின் தான் பாசிட்டிவ், அதை வந்து இந்த டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின்ல சால்டரிங் பண்ணிடலாம். கெப்பாசிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டை வந்து நல்லா கிளாரிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 ohm ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ ஹோம்ஸ் எவ்வளோ வாட்ஸ் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்பீக்கருக்கும் இது பொருந்தும். ஸோ இந்த மாதிரி சென்டர் பின்னை வந்து ஸ்பீக்கரோட ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கீழே இருந்து கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதையும் அதே மாதிரி நகரம் இருக்கிறதுக்காக நல்லா சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ சால்டரிங் பண்ணியாச்சு நல்லா. ஸோ அடுத்தது பேட்டரியோட மைனஸையும் ஆடியோ ஜாக்கோட மைனஸையும் ஒட்டுக்காக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அந்த டிரான்சிஸ்டரோட 3rd pin கனெக்ட் பண்ணி அதே மாதிரி சால்டரிங் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஆடியோ ஜாக்கோட
அந்த லெஃப்ட் ரைட் அதாவது விசிசி அதை பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட மைனஸில் சால்டரிங் பண்ணிடலாம். இதோட சர்க்கியூட் டயக்ராம் ஸோ வாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம செஞ்ச ஆம்ப்ளிஃபையர். இதில் பேட்டரி இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ஸ் கேபிளை நான் என் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.